சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியின் மூலம் தமிழகம் முழுவதும் பிரபலமான அன்னபூரணி என்கின்ற பெண்ணினுடைய உல்லாச வாழ்க்கையா சக்தியை அசிங்கப்படுத்தாதீங்க என்று பல தொலைக்காட்சி சேனல்களில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த அன்னபூர்ணி அரசு அம்மா குறித்த பல்வேறு வினோதமான செய்திகளை உங்களுடைய வினோதம் டிவியில் இனி வரும் வீடியோவில் நீங்கள் காணலாம். அன்னபூர்ணி அரசு அம்மா என்கின்ற போலி சாமியார் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் மிகவும் ட்ரெண்டிங்கில் உள்ள ஒரு வீடியோவாக தொடர்ந்து வளம் வந்து வருகின்றது. சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் மூலமாக அறிமுகமான அன்னபூரணி அரசு பின்னாளில் சக்தியின் அம்சம் என்று கூறிக்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார். இதன் மூலம் அவருக்கு ஏராளமான பக்தர்கள் உருவாகினர். சொல்வதெல்லாம் உண்மையினுடைய தொகுப்பாளர் லட்சுமி ராமகிருஷ்ணன் இவர் குறித்து பல்வேறு தகவல்களை நிகழ்ச்சிக்கு பின்னாலும் பல்வேறு தளங்களில் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து சமூக வலைதள பக்கங்களில் இவர் கொடுத்த மீம்ஸ்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தன. இவையெல்லாம் பொய் என கூறி கமிஷனர் அலுவலகத்தில் நேரடியாக சென்று அன்னபூர்ணி அரசு அம்மா மனு ஒன்றினை அளித்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார். பத்திரிகையாளர் சந்திப்பில் தான் சக்தியின் அம்சம் எல்லாம் இல்லை, தன்னை நம்பி வந்தவர்கள் தன்னை பற்றி முழுமையாக அறிந்தவர்கள் என்றே நேற்றைய தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். உண்மையை சொல்ல போனால் உல்லாச வாழ்க்கை என்பதே கிடையாது, சக்தியை நீங்கள் அசிங்கப்படுத்தாதீங்க என அன்னபூர்ணி அரசு அம்மா கூறியவை சமூக வலைதளங்களில் தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் உள்ளது. இது குறித்த பல்வேறு வினோதமான வீடியோக்களை வினோதம் டிவியில் நீங்கள் காணலாம்.